பங்குனி வெயில் தான் பல்ல காட்டுது அப்படின்னு பார்த்தா, ஆடி காத்தோட சேர்த்து வெயிலும் மண்டையை பிளந்துட்டு இருந்துச்சு. அண்ணே எங்கேயாவது ஒரு ஜூஸ் கடையை பார்த்து நிப்பாட்னே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் பார்த்து நிப்பாட்டின கதை தான் இந்த ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் சிம்மக்கல் இருக்குது பாருங்கள், சிம்மக்கல் அந்த பாலத்தில் இந்த கடை வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த கடை காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே மதியம் 4-5 மணி வரைக்கும் தாராளமாக அந்த கடை இருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாப்பில். ரைட்டு அண்ணே, 3 பேத்துக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை போட்டு கொடுத்தாச்சு. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா சோடா வேணும் அப்படின்னு சொன்னாப்பில், சோடா பார்த்தீங்கன்னா அப்படி நுர ததும்ப 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 முறையோடு சேர்த்து உள்ள உப்பு சீனி அப்படி இப்படின்னு போட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வந்து போட்டாப்பில். ரைட்டு எல்லாத்துக்கும் போட்டாப்பில். அண்ணே எனக்கு நாத்தங்காயில் போடுங்க, நாத்தங்காய் ஜூஸ் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தாட பார்த்தீங்கன்னா நாத்தங்காய் ஜூஸை கேட்டேன். தாத்தா பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக எடுத்து தாத்தாங்காவை நறுக்க ஆரம்பிச்சாப்பிடலாம். நாத்தங்காய் நறுக்குனது மட்டும் இல்லாமல் அதை ஒரு இதில் வச்சு புழிஞ்சு அதில் ஒரு உப்பு அதில் ஒரு சோடா இதில் ஒன்று அது இது ஒன்று போட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சாப்பில. ரைட்டு நம்ம கடையோட லொக்கேஷன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கல, கடையோட ஆம்பிஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. தென் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பாருங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பக்கத்தில் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கயரில் தொங்க விட்டு ஸ்டைலி வந்து கொடுத்துருந்தாரு தாத்தா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அல்டிமேட் தான்ப்பா. சிம்மக்கல்ல இந்த மாதிரி கடை இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. இந்த கடையில் லெமனு, ரோஸ் மில்க், பாதாமு, ஜிகர்தண்டா, இஞ்சி சோடா, உப்பு சோடா, அப்படி இப்படி எப்படியோ தாத்தா பார்த்தீங்கன்னா கடையை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீப்பஸ்ட்டு ஜூஸ் கடைனா இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. மக்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 அந்த ஒரு இதில் தான் இருந்துச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மாதிரி டேஸ்ட்டை வந்து நான் சாப்பிட்டதே இல்லையடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. மக்களே கண்டிப்பாக இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை மக்களே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தாத்தாவோட கடையை விசிட் பண்ணுறீங்க, கோபிநாத் பேரை சொல்கிறீங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஜூஸை குடிச்சிட்டு செம்ம எனர்ஜியோடு போகிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.